வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்ல ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் வந்து நல்லா சூடாகிருச்சு. ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துட்டேன். நல்லா ஒரு 300 கிராம் வந்து நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஆயிலும் நெய்யும் நல்லா சூடாகிருச்சு. ஒரு 10 துண்டு பட்டையை வந்து நம்ம பொரிய விட்டுறலாம். பட்டை வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இது வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரை வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்லாம் வந்துச்சுன்னா பிரியாணி வந்து உங்களுக்கு கல்யாண வீட்டில் சாப்பிட்றீங்கள அதே டேஸ்ட்டு வராது. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து பொருளை வந்து நம்ம சேர்க்கணும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1 கிலோ அளவுக்கு வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதாக இருந்தால் 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு சேர்க்கணும். அதை வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரணும் வெங்காயம். ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணி செய்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு டிப்ஸுங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லித்தலையை வந்து நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் புதினா மல்லித்தலையை சேர்த்துட்டோன்னு சொன்னாக்க சோறு சாப்பிடையில் அதில் வந்து திப்பி திப்பியாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துடுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டுடலாம். 1 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்கிறதா இருந்தால் 10 பச்சை மிளகாய் கூட போடலாம். கார சாரமாக சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி பழம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் புதினா மல்லித்தலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்து, இது நான் தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கணும். தக்காளி பழம் வதங்கிக்கிட்டு கையில் நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னு சொன்னாக்க சீக்கிரமே வந்து சாஃப்டாக வதங்கிடும் தக்காளி பழம். லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம எலுமிச்சை பழத்தை ஊற்றணும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஊற்றிட்டோன்னு சொன்னாக்க சோறு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக வந்து ஊற்றணுன்னு சொன்னாக்க இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.